ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு ட்ரீட்டா முக்கியமான ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு பிடிச்ச விஸ்வாசம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு பிடிச்ச விஜய் 62வது படம். இப்ப பாத்தீங்கன்னா விஜயோட 62வது படம் வந்து ஷூட்டிங்லாம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம விஸ்வாசம் படம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கை வந்து பிப்ரவரி 8ல வந்து தொடங்க போற இருப்பதா சொன்னாங்க. சித்தை சிவா பாத்தீங்கன்னா அவங்களோட படத்தை வெரி ஷார்ட் பீரியட்லயே வந்து நிறைய சில படங்களை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஸ்வாசம் படத்தையும் பாத்தீங்கன்னா தீபாவளிக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையோட விஸ்வாசம் படம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கே பிப்ரவரி 8ல வச்சிருந்தாங்க. இப்ப அதுவும் கிடையாதான், மார்ச் 2வது வாரத்துல வந்து தொடங்க போறோம் அப்படின்னு வந்து படக்குழுவானது முடிவெடுத்திருக்கான். இதனால அஜித் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல அஜித் நயன்தாரா நடிக்க இருக்காங்க. முதன் முறையாக நம்ம அஜித்துக்காண்டி டி இமான் வந்து இந்த படத்தில் இசையமைக்கிறாங்க. இதனால இந்த படத்தை தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு வந்து பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, தல ரசிகர்கள்லாம் இந்த படத்துக்காண்டி ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.